பப்ஜி மதன் விவகாரத்தில் காவல்துறை பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, விவரங்களை பதிவு பண்ண உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, விவரங்களை பதிவு பண்ணலாம். பப்ஜி விளையாட்டு மூலம் பிரபலமானவர் தான் யூடியூப் கேமரா மதன் என்கின்ற மதன்குமார். இவர் மீது சென்னை சைபர் கிரைம் காவல்துறையில் பல புகார்கள் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் பப்ஜி விளையாட்டு மூலம் சிறுவர் சிறுமிகளிடம் ஆபாசமாக பேசி லட்சக்கணக்கில் பணம் பறித்துள்ளதார் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மதன் மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவு மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் உட்பட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் பிரிவு போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி அவருக்கு சம்மனும் அனுப்பினர். ஆனால் அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் தான் தலைமறைவாக இருந்த பப்ஜி மதனை தருமபுரியில் காவல்துறையினர் கடந்த ஜூன் 18 தேதி கைது செய்தனர். இதையடுத்துதான் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஜூன் 19 தேதி ஆஜர்படுத்தப்பட்ட மதன் சிறையிலும் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் தான் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த மனுவை சைதாப்பேட்டை நீதிமன்றமும் தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. இதையடுத்து ஜாமீன் கோரி மதன் என்ற மதன்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், தனக்கு எதிரான இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை இல்லை எனவும், பெண்களுக்கு எதிரான கொடுமை உள்ளிட்ட எந்த ஒரு குற்றத்தையும் தான் செய்யவில்லை என்றும், புகார் அளித்தவர்களை ஏமாற்றவில்லை எனவும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்த வகையிலும் சட்டத்தை மீறவில்லை என்றும், தனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கே எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை எனவும், ஏற்கனவே தனக்கு எதிரான வழக்கில் காவல்துறை காவலில் எடுத்து விசாரித்து விட்டதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் குறிப்பிடுகிறார். மேலும் எந்த குற்ற செயலிலும் ஈடுபடவில்லை, எனவே இந்த வழக்கில் எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இன்று எதிரம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செல்வகுமார் அவர்கள் முன்னிலையில் எதிரும் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மதன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வாதிடுகையில், 13 நாட்களாக சிறையில் இருந்து வருவதாகவும், குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை எனவும், அதனால் ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் வாதம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. அத்தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் வாதிடுகையில் ஜாமீன் மனு மீது காவல்துறையினுடைய விளக்கம் பெற்று தெரிவிப்பதாக கூறினர். இதையடுத்து அந்த மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையும் வருகின்ற திங்கட்கிழமைக்கு தள்ளி வைத்துள்ளார் அப்படின்னு. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.